நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த விட அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம புதுசாக காட்டின வீட்டுக்கு சரி இல்லை ரீ சரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட சேஃப்டிக்காகவும் அதே மாதிரி அழகுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பட்டி பார்க்குறோம் இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிராண்ட் வாங்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா நம்பர் ஒன் பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பிர்லாப்பட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பிர்லாப்பட்டி நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிர்லாப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே நேமில் சில லோக்கல் பட்டி இருக்குது அதனால் பிர்லா பட்டி கேட்டோம்னா கடைகார வந்து கொடுக்குறாங்க இதான் பிர்லான்னு கொடுத்துட்றாங்க எது வந்து ஒரிஜினல் பட்டின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டு பிறகு நாலு அடைவு நம்மளுக்கு தெரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் பட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு பிறகு பார்த்தா நம்ம ரொம்பவே வருத்தப்படுறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பட்டி நாலு விதமாக இருக்குது அந்த நாலு விதம் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே நேம்ல இருக்கிற பட்டியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஒரிஜினல் பட்டி நாலே விதம் தான் இருக்குது அந்த நாலு விதம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கிட்ட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே டூஷியன் டுவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடுகள் தொடர்ந்து கற்று இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரிஜினல் பிர்லா பாட்டி நாலு வகைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் பிர்லா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது முன்னாடி எதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங்கும் சரி வால்ஸுங்க சரி பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எதாவது பார்த்தீங்கன்னா பட்டின்றது புட்டின்னு சொல்லுவாங்க அந்த புட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின இந்த பில்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது பார்த்தனா நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது சுண்ணாம்போ அல்லது பிரேமரா வந்து பார்த்தினா புதுசாக கட்டின பில்டிங் இந்த மாதிரி வால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு தான் பட்டி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிர்லாப்பட்டி வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பிர்லாப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட்டை தான் வந்து நல்லா வந்து பேக்கிங் ஆகும் நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த மாதிரி தான் அவங்க மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் ரீபெயிண்டிங் வேணால் நீங்கள் வந்து ப்ரேமரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுண்ணாம்பு இல்லைனா ஒயிர் சிமெண்ட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் அப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது பெயிண்டிங் பண்ணியிருந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வந்து சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கை நீங்கள் பிரேமரை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பட்டி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி புதுசாக காட்டின பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வால்ஸில் வந்து பட்டி பார்க்கலாம் ஆனால் பட்டி பார்க்குற வால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிஸ் ஆயில் இருக்கக்கூடாது கிரிஸோ ஆயிலோ அல்லது வடவழைப்பான இருக்கிற தன்மை உள்ளதோ அல்லது கரையோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்டி பார்க்கணும் இந்த மாதிரி பூசிக்கிற வால்ஸ் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் மணல் அந்த டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டி தகட வேஸ்ட் தகட நல்லா க்ளீனாக சுரண்டிட்டு தொடத்தல் நல்லா பெருகிட்டு டெஸ்ட்லாம் ஓட்டிட்டு அதன் தான் நீங்கள் வந்து பட்டி பார்க்கணும் அதேமாதிரி வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருந்தாலும் பரவாயில்ல வால்ஸு நீங்கள் வந்து பட்டி பார்க்கலாம் ஈரப்பதம் தான் பட்டி வந்து நல்லா பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஆனால் தண்ணியில் வந்து வால்ஸ்ல வந்து பார்த்தினா தண்ணி வந்து வடிஞ்சிகிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பரவாயில்ல தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி வரக்கூடாது அதே மாதிரி நல்லா காஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் பட்டி பார்க்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது பெஸ்ட்டு வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கிறது பெஸ்ட்டு அதாவது பார்த்தினா இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்டு இருக்கிற வால்ஸில் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட ஊற்றிட்டு கூட நீங்கள் பட்டி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி வந்து கசிந்துகிட்டே இருந்தால் நீங்கள் பட்டி பார்க்கக்கூடாது சரிங்களா இது மாதிரி நல்லா காஞ்சிட்டு இருந்தால் காஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக செவத்துக்கு பிடிச்சிட்டு கூட நீங்கள் பட்டி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா ஏரியா கவரேஜ் வரும் பட்டி அதே நல்லா கிரிப்பாக வந்து வால்ஸில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் சரிங்களா நண்பர்லேயே இந்த பிர்லா பாட்டி வந்து எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி எத்தனை வகையில் இருக்குது எது வந்து ஒரிஜினல் பிர்லா பாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிர்லா பாட்டி பட்டி தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆனது பட்டி தான் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருந்தது ஆனால் இந்த பட்டி வந்து பார்த்தினா இப்போ வந்து பார்த்தினா இதே மாதிரி தான் இருக்குது ஆனால் பாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்குது என்ன மாற்றம்னு பார்த்தினா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும் எந்த ஒரு வாசனையும் இருக்காது நார்மலாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த பட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து ஏற்பட்டுச்சு இது தான் வந்து பார்த்தினா ஃபேமஸாக இருக்குது இந்த பட்டி வந்து பார்த்தினா இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க வாசனை திறவங்களாம் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கல இப்போ புதுசாக வந்த பிராண்ட் தான் கிடைக்குது மாதிரி புதுசாக தரம் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் பட்டியா இல்லை லோக்கல் பட்டியான்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன் இருக்கிறோம் இப்போ புதுசாக வந்துருக்கிற இந்த பட்டி வந்து பார்த்தின்னா எந்த மாதிரியான பழி இருக்குது எந்த மாதிரியான கலர் கலர் இருக்குது அதே மாதிரி இது பார்த்தின்னா அதில் என்னென்ன வாசனை திறவெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தினா இதே பாக்கெட்டில் தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு மூணு விதமான பிராண்ட் வந்து இப்போ வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க அது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு விதம் இருக்குது அந்த நாலு விதமான பாக்கெட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த நாலு விதமான பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான முத்திரை இருக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிர்லாப்பட்டி பைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா அல்ட்ராடக் இந்த முத்திரை இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஒயிட் வால் கேர் அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு பட்டி அப்படின்ற இந்த முத்திரை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான பையிலுமே இருக்குது நண்பர்களே நாலு விதமான பட்டி பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையில் வந்து சேஞ்ச் ஆகலை ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த பையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பட்டி இருக்குது இல்லையா அதோடய நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்து சேர்த்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே ஒரிஜினல் பிர்லா பட்டி இருக்கு இல்லையா இந்த பட்டியில் நாலு வகை சொன்னல அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல கலரில் வந்த தான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலானது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீன விதமான வாசனை திரவங்களை சேர்த்து பையை சேஞ்ச் பண்ணி இப்போ புதுசாக விட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சேஞ்ச் ஆகிக்கிறது அதாவது பார்த்தினா இதில் நேம் வந்து பார்த்தினா இண்டியாஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பட்டி அப்படின்னு நேம் மாற்றிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா பிர்லா அல்ட்ராடக் பிர்லா ஒயிட் வால்கர் ரோஸ் பட்டி இந்த லோகோ வந்து மாறல ஆனால் வாழ்க்கையார் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தினா இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சோட வாசனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தா இந்த பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் வர்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பையை வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பையன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பூவும் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிர்லா பட்டி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துக்கிறது தான் இந்த பட்டி இது தான் வந்து பார்த்திங்கன்னா பிர்லாவில் வந்து பார்த்தா ரெண்டாவது வந்த பட்டி இது ரேட் வந்து பார்த்தினா ஆயிரத்தி நூறுரூவா போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை வந்து எப்போ பேக்கிங் ஆச்சு அப்படின்னு சொல்லி டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினேழாம் தேதி டைம் கூட கொடுத்துருக்காங்க ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு இது பேக்கிங் ஆகிருக்கு இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிர்லா பட்டி இந்த ஒரிஜினல் பிர்லா பட்டியில் வந்து பார்த்தோன்னா பையோட கலரும் அதே மாதிரி பார்த்தோன்னா பட்டியில் வந்து பார்த்தினா சில அதாவது பார்த்தோன்னா ரோஸ் வாசனை வர்ற மாதிரி திரவத்தை சேர்த்துருக்காங்க இது ரெண்டும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து நல்லா வரவேற்பு வந்ததால் இதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தோன்னா லெமன் வாசனை வர்ற மாதிரி அதாவது பார்த்தோன்னா எலும்பிச்சை பழைய இருக்குது இல்லையா அதோடய வாசனை வர மாதிரி பார்த்தினா இன்னொரு பட்டி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து வெளியிட்ட பட்டி நண்பர்களே பாருங்கள் சன்ட்ரா இருக்கில் இதுதான் வந்து பார்த்தினா லெமன் பட்டி அதாவது பார்த்தீங்கன்னா பிர்லாலே வந்து பார்த்தினா மூணாவதாக வெளியிட்டிருக்கு இந்த லெமன் பட்டி அதாவது பார்த்தினா இந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வந்து பார்த்தினா லெமன் வாசனை எலுமிச்சை வாசனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா எலும்பு பாயெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து நண்பர்களே பிர்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தோன்னா சந்தன கலர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தன மாறம் இருக்குது இல்லையா அதாவது பார்த்தோன்னா சந்தனம் அந்த வாசனை திறன் வந்து இதில் கலந்துருக்காங்க அதாவது நண்பர்களே இந்த நான்காவதாக வெளியே போகிற இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா சந்தன வாசனை வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்கெட் வந்து பார்த்தினா இந்த கலரில் தான் இருக்கும் நண்பர்களே இந்த நாலு விதமான பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியாஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் பட்டி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா ஒயிட் வால்கேர் ரோஸ் பட்டி இந்த பட்டி தான் வந்து பார்த்தினா அதிகமாக மார்க்கெட்டில் வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த அந்த கலர் பை வந்து அதிகமாக வந்து கிடைக்கல அதே மாதிரி பார்த்தா இந்த லெமனும் சந்தன மரமும் இது ரெண்டும் வந்து பார்த்தினா இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சரியாக கிடைக்கல பட்டி வந்து பார்த்தினா அதிகமாக வந்து பார்த்தினா இப்போ மார்க்கெட்டில் எல்லா கடைகளுமே கிடைக்கிது நண்பர்களே பட்டி வந்து ஒரிஜினல் பிர்லாப்பட்டி இது இதுதான் இந்த நாலு விதம் தான் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஒரிஜினல் பில்லாக பாட்டி எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுவாங்க நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மீண்டும் சொல்கிற எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள விடைகள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக்கனு கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள விடைகள் தொடர்ந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்